ஹாய் ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த ஐபிஎல் 2023 மினி ஆக்ஷன் எந்த டீமுக்கு வந்துட்டு சாதகமாக இருக்க போது, அவங்களுடைய ரிமைனிங் பர்ஸ் அண்ட் அவங்களுடைய தேவைகளை வச்சு எந்த டீம் வந்துட்டு ஆக்ஷனில் அட்வான்டேஜோடு இருக்க போகிறாங்க அப்படிங்கிற டாப்பிக்கை தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் இது ஒரு ரேங்கிங் வீடியோ தான். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரேங்கிங் என்ன, எந்த டீமுக்கு வந்துட்டு பர்ஸோட அடிப்படை அண்ட் தேவைகளை வச்சு ஸ்ட்ராங்காக இந்த டீம் ஆக்ஷனில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் கான் பண்ணுங்கள். நம்ம ரேங்கிங்கோட உங்கள் ரேங்கிங் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பிள்ளைக்கான பஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பிடி நேர்களுக்கு வணக்கம், வாங்க வீடியோ போகலாம். ஸோ நம்மளோட இந்த ரேங்கிங்கில் 10th பொசிஷனில் இருக்கிற டீம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், அவங்களோட பர்ஸில் வந்துட்டு அமௌண்ட்டே கிடையாது, டோட்டலாக ஜீரோ. ஸோ டோட்டலாக ஜீரோ அப்படின்னு சொன்னோன்னா மொத்தமாக 90 crore செலவு பண்ணியிருக்காங்க. 90 crore செலவு பண்ணி அவங்களோட டீமில் இருக்கிற ப்ராப்பர் பேட்ஸ்மென்ஸ் யாருப்பா அப்படின்னு எடுத்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஐ மீன் வந்துட்டு இவங்க வந்து பேட்ஸ்மென் மட்டும்தான், ஒரு ஆல்ரவுண்டராலாம் அவங்க இருக்கக்கூடாது, விக்கெட் கீப்பராகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யாருமே கிடையாது. ஓப்பனிங் ஆடுற கேஎல் ராகுல் குன்னண்டிகாக்லேருந்து பேட்ஸ்மேன் கம் விக்கெட் கீப்பர் மற்றவங்க எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸ் தான். ஈவன் லீவிஸ் ஒருத்தர், அதுக்கப்புறம் ஆயுஷ் பாதோனி, அவரும் வந்துட்டு பார்ட் டைம் ஆல்ரவுண்டர். ஸோ ப்ரைமரி பியூர் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத எடுத்தால் அந்த இடத்துல அவங்க சுத்தமாக வந்துட்டு லேக் ஆகிறாங்க. ஸோ அந்த ஒரு லேகே அவங்களோட பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பையும் வந்துட்டு மங்க வச்சுச்சு அப்படின்னே உண்மையாக சொல்லலாம். அவங்க வந்துட்டு ஸ்டாய்னிஸை யூஸ் பண்ண விதமும் ரொம்ப ராங்காக தான் இருந்தது. அதாவது ஸ்டாய்னிஸுக்கு வந்துட்டு இதுதான் அவனோட பிளேஸ், இங்கே நீ இறங்கி ஆட போகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேஸ் அவங்க கொடுக்கவே இல்லை. ஒரு மேட்ச் 1 down, ஒரு மேட்ச் 2 down அப்படின்னு சொல்லி, ஒரு மேட்ச் ஃபினிஷர்னு சொல்லி அவரை வேறு மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணியே அந்த டீம் வந்துட்டு மாற்றிட்டாங்க. ஸோ இது ஸ்ட்ராட்டஜியில் எடுத்துகிட்டு வரலாம். பட் இப்போ தேவைகள்னு வரும்போது 90 crore செலவு பண்ணியும் ஒரு மினிமம் 2 பியூர் பேட்ஸ்மேனை கூட ஸ்குவாடில் எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பர்ஸே இல்லாமல் மினி ஆப்ஷனுக்கு போகிறது ரொம்பவே டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த ஒரு இடத்துல லக்னோ லாஸ்ட் பொசிஷனை பிடிக்கிறாங்க. அடுத்ததாக வந்துட்டு 9th பொசிஷனில் இருக்கிற டீம் பஞ்சாப் கிங்ஸ் தான். ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் 3.45 crore வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. பட் என்ன தான் வந்துட்டு 3.5 crore அப்படிங்கிற பெரிய அமௌண்ட்டை வச்சுருந்தாலும் அவங்கக்கிட்ட எஃபெக்டிவாக ஆல்ரவுண்டர்ஸே கிடையாது. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் இல்லாதது மட்டும்தான் குறையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மிடில் ஆர்டர்லேயும் வீக்னஸ் இருக்குது. ஸோ மயங்க் அகர்வால் வந்துட்டு ஓப்பனிங்கில் இருந்த வரைக்கும் ஓகே, பட் மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அந்த இடத்துல எஃபெக்டிவாக கிடையாது, கேப்டனும் தேவைப்படுது. ஸோ மயங்க் அகர்வாலையே மீண்டும் கேப்டனாக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி மறுபடியும் அவங்களை 6th பொசிஷனில் தான் முடிக்க வைக்கும். ஐபிஎல்ல 6th அப்படின்னு பார்த்தா அது பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்துட்டு பரிதாபமான ஒரு இடமாவே போயிடுச்சு. தொடர்ந்து 6th பொசிஷன்லேயே தான் இருக்காங்க. ஸோ கேப்டனை தேடணும், நல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை தேடணும், நல்ல ஒரு செட்டான ஆல்ரவுண்டர் வேணும் ஸ்டோக்ஸ் சாம்கரன் மாதிரி. ஸோ 3.5 crore அப்படிங்கிறது கண்டிப்பாக பத்தாது அவங்களுக்கு. ஸோ பர்ஸும் அவங்களோட தேவைகளுக்கு கம்மியாகவே இருக்குது. ஸோ தேவைகளுக்கு பர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு சும்மாவே அவங்க ஆக்ஷனில் பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சோக் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சோக் பண்ணும்போது பஞ்சாப் கிங்ஸுக்கு ஆக்ஷனில் அட்வான்டேஜ் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் 9th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அடுத்ததாக 8th பொசிஷனில் இருக்கிற டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அவங்களோட பர்ஸில் வந்துட்டு 10 lakh தான் இருக்குது. இப்போ அவங்கக்கிட்ட கேன் வில்லியம்சன் அப்படிங்கிற ஒரு கேப்டன் இருந்தாலும் நாட் எஃபெக்டிவ் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேரிஸ்ட்ரோ, வார்னர், ரஷித் கான் அப்படின்னு இருந்த ஒரு இடத்துல அந்த ட்ரியோவை மேட்ச் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அங்கே ஒரு ராகுல் திருப்பாதி, வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னு அந்த ரெண்டு பேர்த்த கழிச்சிட்டு பார்த்தா அந்த ஸ்குவாடில் ஒன்றுமே இருக்காது. ஏடன் மார்க்ரம் எடுத்தாங்க, அவரும் பர்ஸாக வந்துட்டு எஃபெக்டிவாக எதுவுமே பண்ணலை. ஏடன் மார்க்ரம் வந்தது ஜேசான் ஹோல்டரோட இடத்துல. ஸோ அந்த இடத்துல அவர் ஏதாவது பண்ணாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு பவுலிங்கில் பண்ணியிருக்கணும். அவர் ஆல்ரவுண்டராக யூஸே பண்ணல எஸ்ஆர்ஹெச். அது மட்டும் இல்லாமல் ரஷித் கான், வார்னர், பேரிஸ்ட்ரோ அப்படிங்கிற இடத்துல கரெக்டான ஃபிட்டான ஆல்ரவுண்டர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன்ஸ் பவுலர்ஸை கொண்டு வந்து ஃபிட் பண்ணியிருக்கணும், அதுவும் எஸ்ஆர்ஹெச் பண்ணலை. ஸோ இப்போ 10 lakh தான் இருக்குது. இந்த மினி ஆக்ஷனில் அந்த இடத்துக்கு சூட் ஆகிற மாதிரியான பிளேயர்ஸும் இருக்கிறாங்க, இருப்பாங்க. ஸோ அதை அவங்க அட்வான்டேஜை யூஸ் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக அவங்களுடைய பிக் பிளேயர்ஸ், அதாவது சேலரி கேப் அதிகமாக இருக்கிற பிளேயர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருப்பாங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ கண்டிப்பாக நிறைய ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற டீமில் எஸ்ஆர்ஹெச் முதலிடத்தில் இருக்கிற ஒரு டீம். அடுத்ததான் நம்மளோட இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற டீம் மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் இந்த லிஸ்ட்டில் 8th பொசிஷனை பிடிச்சிருக்காங்க. ஸோ மும்பை கிட்ட 15 lakh தான் இருக்குது. பட் அவங்க ஸ்குவாடில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஸோ ரோஹித் சர்மா, பும்ரா போன்ற அவங்களுடைய ஃபார்மர் பிளேயர்ஸை கழிச்சிட்டோன்னா பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க டிவெல் ப்ரீவியஸில், இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. பட் ஆனால் பழைய கடப்பாறை டீம்னு நம்ம ஒன்று சொல்லுவோம், அந்த கடப்பாறை
இப்போ எங்கே போச்சுனே தெரியல, காணாமல் போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக மினி ஆக்ஷனில் அவங்க வேறு லெவலில் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ அவங்களோட ஓல்டு டீமை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இப்போ இருக்கிற டீம் வந்துட்டு அப் டு த மார்க்லேயே கிடையாது. ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு ஓல்டு கோர் டீமை கொண்டு வரணும் அப்படின்னா அந்த மினி ஆக்ஷனில் கண்டிப்பாக ஒரு 50% அவங்க வந்துட்டு உழைச்சா தான் முடியும். ஸோ மெகா ஆக்ஷன் வந்துட்டு வர்றதுக்கு இன்னும் வந்துட்டு இயர்ஸ் இருக்கு. ஸோ இந்த மினி ஆக்ஷனில் ரொம்பவே வந்துட்டு அவங்க உழைச்சி ஒரு சில பிளேயர்ஸ் எடுத்து வச்சுட்டாலே ஆர்ச்சரில் ரிட்டானதுக்கு அப்புறம் ஒரு கோர் டீமாக அவங்க உருவாயிருவாங்க. ஸோ மும்பை கண்டிப்பாக நிறைய ஓக்க போட்டாகணும், போர்ஸும் கம்மியாக தான் இருக்கு. அதுதான் இந்த லிஸ்ட்டில் 7th பொசிஷனில் இருக்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். 45 lakhs வந்துட்டு அவங்களோட ரிமைனிங் பர்சாக வச்சிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் அவங்க கவர் பண்ண பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஃபார்மர் பிளேயர்ஸை வச்சு அவங்க கரண்ட் பண்ணாங்க. பட் ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு டீம் நிறைய வீக்னஸ் இருக்குது, ஓவர்சீஸ் காம்பினேஷனை கண்டிப்பாக மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. கமின்ஸை ஃபார்மர் பிளேயராக எடுத்தாங்க, எஃபெக்டிவாக இல்லை. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் எடுத்தாங்க, அதுவும் எஃபெக்டிவாக இல்லை. ஸோ லாஸ்ட் இயர் பெர்ஃபார்ம் பண்ண வெங்கடேஷ் ஐயரும் எஃபெக்டிவாக இல்லை. ஸோ வந்துட்டு அவங்களுடைய ஃபார்மர் பிளேயர்ஸ் அண்ட் அவங்க நம்பி எடுத்த பிளேயர்ஸ் யாருமே கை கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக டோட்டலாக வந்துட்டு ஸ்குவாடை மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு அவங்க கோப்பப் பண்ணி மாற்றணும் அப்படிங்கிறதுனால தேவைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் அவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தேவை இருக்குது. 45 lakhs அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்துட்டு நல்ல ப்ரைஸ் அதிகமான பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணும்போது அவங்களோட டீமுக்கும் வீக்னஸ் வரும். ஸோ கேகேஆர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரிலீஸஸில். அடுத்ததாக 6th பொசிஷனில் இருக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் 2.95 crores அவங்களோட டேபிளில் இருக்குது. பட் ஆனாலும் அவங்களோட தேவைகளும் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை எடுக்கணும், அதுக்கப்புறம் ஸ்டார் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்க கோப்பப்படி கொண்டு வரணும். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா இருப்பாரான்னு தெரில. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க எடுத்த பிளேயர்ஸ் ராய்டு அதுக்கப்புறம் பிராவோலாம் இந்த தடவை கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும். ஸோ தீபக் சகர் வந்துடுவார், அது பிரச்சனை இல்லை. பெஞ்சில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ எல்லாருமே யங் பிளேயர்ஸ், அவங்களுக்கும் வந்துட்டு பெருசாக சிஎஸ்கே வாய்ப்பு கொடுத்து பார்க்கல. ஸோ இப்போ ஹரிநிஷன் ஜெகதீஷன் மாதிரியான பிளேயர்ஸ் சிஎஸ்கேலேயே இருக்காங்களே தவிர பெஞ்சில் தான் இருக்காங்க, உள்ளே வரல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக அவங்க கோப்பப் பண்ணி கொண்டு வரணும். எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸுக்கு பிட்டிங் கண்டிப்பாக ஒரு வாரே நடக்கும். என்ன தான் 2.95 crores பெரிய பர்ஸ் இருந்தாலும் அவங்க ரிலீசஸ் அப்படிங்கிறதுல எந்த விதமான கஷ்டமும் படமாட்டாங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேணும், அதே நேரம் நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், கன்சிஸ்டன்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது சிஎஸ்கேக்கு நெகட்டிவ் பாயிண்ட் அந்த இடத்துல தெரியுது. அடுத்த நம்ம இந்த லிஸ்ட்டில் 5th பொசிஷனில் இருக்கிற டீம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். 1.55 crores வந்து வச்சுருக்காங்க அவங்களுடைய ரிமைனிங் பர்ஸாக. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல பர்ஸ் அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லை. ஸோ தேவைகள் அப்படின்னு வரும்போதும் அவங்க பண்ண ரிலீஸஸ்க்கு இன்னும் வந்துட்டு அந்த இடத்துல ஆள் இல்லை. இப்போ சகலோட ரிலீஸ் வந்து நடந்தது. ஸோ அந்த இடத்துல சகலை பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பெருசாக கோப்பப் பண்ணி கொண்டு போகிற மாதிரியான பிளேயர்ஸ் இல்லை. ஹேசலூட் இருக்காரு, பட் ஆனால் ஆக்ஷனில் வந்துட்டு சாம் கரன் அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் மாதிரியான பிளேயர்ஸ் இருக்கும்போது அவங்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஹேசலூட்டை வெளியே எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பெரிய பிளேயர்ஸுக்கு போகணுமா இல்லை இருக்கிற பிளேயர்ஸே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாமா, இருக்கிற பிளேயர்ஸ் எஃபெக்டிவாக யூஸ் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சும் பென் ஸ்டோக்ஸ் அப்படிங்கிற பேருக்காக நிறைய ஸ்டார் பிளேயர்ஸுக்கு போனாங்கன்னா ரிலீசஸில் அவங்க சொதப்பறக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஆர்சிபி தவறு பண்ணக்கூடாது. பர்சனலாக இருக்குது, தேவைகள் டீசெண்டாக தான் இருக்குது, பட் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்மளோட இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிற டீம் குஜராத் டைட்டன்ஸ். ஐபிஎலோட சாம்பியன்ஸ், ஐ மீன் ஐபிஎல் 2022 டெபு சீசன்லேயே சாம்பியனான ஒரு டீம் தான் குஜராத் டைட்டன்ஸ். அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா 15 lakhs இருக்குது. அவங்க டீமில் வந்துட்டு எந்த குறையுமே இல்லை, ஒரே ஒரு ஸ்பாட்டை தவிர அவங்கக்கிட்ட வந்து இந்தியன் ஃபினிஷரில் வந்துட்டு லேக் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ்லேயே லேக் இருக்குது. நாட் ஓன்லி இந்தியன் ஃபினிஷர், அது கூட நம்ம தேவைத்தி அப்படின்னு எடுத்துக்கலாம், பட் இந்தியன் ஆல்ரவுண்டர் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல குஜராத் கிட்ட லேக் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஜடேஜாவெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜடேஜா அப்படின்னு ஒரு பிளேயர் ரிலீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் ஆல்ரவுண்டர் உங்களுக்கு கிடைப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஆக்ஷனில் வேற எந்த இந்தியன் ஆல்ரவுண்டர் இருக்க போறாங்க அப்படின்னு இப்பவே நம்மளால சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு நல்ல இந்தியன் ஆல்ரவுண்டர் அவங்களுக்கு வந்துட்டு தேவை. நீங்க யார குஜராத்துக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? இது ஒரு விஷயம் மட்டும் தான் உங்களுக்கு லேக், வேற எந்த லேகும் கிடையாது. சாம்பியனா இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் அவங்ககிட்ட லேக் இருக்கு. அடுத்ததான் நம்மளோட இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற டீம் வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் 10 lakhs தான் அவங்களோட பர்ஸில் இருக்குது. பட் ஆனால் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, அன்டில் அன்லஸ் பேக்கப் பிளேயர்ஸை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணாலே போதும். ஸோ அவங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா பெருசாலாம் இல்லை. ஏன்னா ஐபிஎல் 2022 ஆக்ஷனில் உங்களுக்கே தெரியும் மொட்டை மாமா என்னென்ன சம்பவம் பண்ணாருன்னு. ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளான டீமை வச்சுருக்காங்க. அவரோட பிளேயிங் லெவனில் வந்துட்டு அதிகப்படியான சேஞ்சஸ் பண்ணாமல் ஸ்டெபிலிட்டியாக வந்துட்டு கொண்டு போனாங்கன்னா இன்னும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஓவர்சீஸில் வார்னர், ஆண்ட்ரிச் நாட்ஜே, ரோவன் போவல், மிச்சல் மார்ச் இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபார்மும் இப்போ நல்லாவே இருக்குது. ஸோ ஐபிஎல் டைம்லேயும் நல்லாவே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் டெல்லி கிட்ட 10 lakhs அப்படிங்கிற பர்ஸ் கம்மி தான். அதுவும் வந்துட்டு பேக்கப் பிளேயர்ஸ் அவங்ககிட்ட வந்துட்டு கலீல் அகமத் அப்படின்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுக்கும்போதே ட்ரோல் பண்ணாங்க தேவையே இல்லை அப்படின்னு. பட் கலீல் அகமத்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ பெருசாக எந்த விதமான தேவைகளும் இல்லாமல் தான் இருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் சரியில்லாத பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் எஃபெக்டான பிளேயர்ஸ் எடுத்தால் இன்னுமே ஸ்ட்ராங்கான டீமே டெல்லி மாறும்.
ஸோ நம்பர் ஒன் பொசிஷனில் ஃபஸ்ட் பொசிஷனில் இருந்து ஆக்ஷன் அட்வான்டேஜ் இருக்க போகிற டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா 95 lakhs ஆல்மோஸ்ட் 1 crore உங்ககிட்ட இருக்குது. ஸ்குவாடில் எந்த லேகும் கிடையாது. ஓப்பனிங்கில் ஆரம்பித்து மிடில் ஆர்டர்லேருந்து ஆல்ரவுண்டர் ஸ்பின்னு அதுக்கப்புறம் பேஸ் அப்படின்ட்டு எல்லாத்திலையும் தரமான வந்துட்டு ஒரு பிளேயர்ஸை செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் மட்டும்தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர் இல்லையே தவிர மற்றபடி எல்லா பிளேயர்ஸும் தரந்தான். ஸோ அந்த ஆல்ரவுண்டர்ஸ்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ அஸ்வின் சூப்பராக வந்துட்டு நான் ஒரு ஆல்ரவுண்டர் தான் அப்படிங்கிறத வந்துட்டு ஐபிஎல் 2022 வந்துட்டு 3 matches ப்ரூவ் பண்ணார். வேற லெவலில் ரன்ஸும் அடிச்சு கொடுத்தாரு. ஸோ அதுவும் வந்துட்டு அஸ்வினோட ஃபார்ம் ஆஸ் ஆல்ரவுண்டராக வந்துட்டு சூப்பராக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி லேக் இல்லை. பட் அவங்க வந்துட்டு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரவுண்டர் பேட்டிங்கையும் கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க எடுத்தாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ராஜஸ்தான் தான் இந்த தடவை வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷனில் அட்வான்டேஜோடு அமர போகிறாங்க. பர்ஸ் அதுக்கப்புறம் தேவைகள் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிடும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து இருக்க பிள்ளைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நிறைய புதிய வீடியோ மீட் பண்ணுறது உங்களுக்கு முடிவு ஸ்போர்ட்ஸ் வாய்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய் பாய். ஸோ சென்னை கிளம்பிட்டேன். ஸோ அதனால தான் வீடியோவில் கொஞ்சம் திக்கி இருக்கும். மற்றபடி